அருள்மிகு சமயவல்லி அம்பாள் சமேத சுயம்பு ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயில். சந்திரம் பத்ர சிகி பிரசாதி தகரம் சோர்த்வம் பதம் குஞ்சிதம் ஷவ்யே சுஸ்திக குண்டலம் டமருகம் கங்காபஜே விப்ரதீம் வந்தே கீர்ணஜடம் நடேச மகிஷம் பஸ்மார்க தேஹே ஸ்திதம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருள் வழங்கும் சுயம்பு ஸ்ரீ நாகநாத சுவாமியின் அருள் கடாட்சத்தினாலேயே ஆம்பூரும் பாலாரும் சிறப்பும் பொலிவும் பெற்று விளங்குகின்றன. பல தெய்வீக திருவிளையாடல்கள், புராணக் கதைகளை சிலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் உள்ளது. செல்வ விநாயகர், மார்கபந்தீஸ்வரர், சப்த மாதாக்கள், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணிய சுவாமி, ராதாகிருஷ்ணன், பிரம்மா, துர்க்கை, காலபைரவர், காலத்தி ஈஸ்வரர், தண்டாயுதபாணி, சூரியன் மற்றும் ஆறுமுகன் போன்ற பரிவார சன்னதிகளும் சுயம்பு மூர்த்தியாய் பிரதான தெய்வம் ஸ்ரீ நாகநாத சுவாமியும் அருள்மிகு சமயவல்லி அம்பாளும் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். சுவாமியினுடைய பெயர் நாகநாதர். கனவிலே இத்தனை காலம் புத்து என்னை பாதுகாத்து வந்தது, அதனாலே நாகநாதர் என்று பெயர் வைக்கும்படி பரமேஸ்வரன் சொல்லுகிறார். அதன்படியாக ராஜாவும் ஆலயத்திலே சிவபெருமானுக்கு நாகநாதர் என்ற பெயரும் வைத்து ஆலய கும்பாபிஷேகத்தை வைக்கிறார்.
இங்கு பிரதானமாக எழுந்தருளியிருக்கும் சுயம்பு மூர்த்தி உஷ்ணமூர்த்தி பக்தி ஸ்ரத்தையுடன் இவரை ஒரு மண்டலம் உபவாசம் இருந்து சுவாமி அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்தால் நாகதோஷம் நீங்கும்.
இத்திருக்கோயிலில் தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் தோஷ நிவர்த்தியும் ராகுகேது பரிகாரங்களும் நிறைவேறுவதால் கோடி தீப திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது.